ஹலோ டியரீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மானசுமைல்ல உள்ள இளவரசை நம்ம விஷா. நல்ல விஷயங்களை பார்த்துட்டே இருந்தோம்னா நாமளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில உடம்புக்கு நல்ல விஷயங்களை அஞ்சா தொகுத்து இதில் நான் வழங்கியிருக்கேன். பெட் டைம் ருட்டீனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த காலத்தில் ரொம்ப தேவையான ஒன்று இது தான். இது வாரத்துக்கு 3 தடவையாவது என் பசங்க கூட சேர்ந்து பண்ணுவோம். கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் கூட பசங்களை உட்கார வைக்கிறது ஃபயர் பக்கத்தில் இருக்கிறதுனால. இதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு அகல் விளக்கு, விளக்கெண்ணெய் இல்லாட்டி நெய், அதுக்கப்புறம் திரி. இந்த திரியெல்லாம் நான் வீட்டிலே பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக மெழுகு திரியில் மட்டும் செய்யக்கூடாது, கண்டிப்பாக விளக்கில் தான் செய்யணும். நான் பற்ற வைக்க மட்டும்தான் மெழுகு திரி எடுத்திருக்கேன். நைட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பற்ற வச்சு அந்த திரி ஆரம்பிக்கிற இடத்த கொஞ்சம் நேரம் பார்த்து கண்ணை மூடி அந்த திரி கண்ணுக்குள்ளே வந்த உடனே அதை திரும்ப அழிக்கணும். இவ்வளோதான், இது ஒரு நல்ல ஐ கிளென்சர். இப்படி பண்ணுறதன் மூலமாக நம்ம ஒரு நாள் முழுக்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நம்ம கண்ணை ஆயிருக்குமோ அதை முழுசாக அழிச்சிடலாம். நான் இதை அப்பப்போ தான் பண்ணுவோம், வீட்டில் டெய்லி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியான டின்னர் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இரவில் சாப்பிட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் பால். இந்த பால் வந்து நம்ம பல வெரைட்டிஸில் எடுத்துக்கலாம். இந்த கடைசியாக பார்த்த ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் வந்து நான் வீட்டிலேயே பண்ணியிருந்தது, அந்த டப்பா காலி அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு எனக்கு இது வரும். நான் இன்ஷால்லாம் இது பண்ணும்போது இனிமேல் நான் உங்களுக்கு வ்ளாக் போடுறேன். மில்காக ரொம்ப வார்மாக இருக்கும் போதே எடுத்துக்கோங்க, அதன் மூலமாக அதை பாடியில் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். நைட்டு தேவையான சில ஹார்மோன்ஸ் காமாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த மில்க் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு குட்டி மசாஜ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் டெய்லி வேணும், ஒவ்வொரு காலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய். நம்ம பாதத்தில் நம்ம பாடியோட இன்னர் ஆர்கன்ஸோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வேலை தான் இது. இது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான செயல்முறை விளக்கம் தான் இது. எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் ஆன் மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே கூட ப்ரெஷர் பாயிண்ட்ஸை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தூங்கிடலாம். ரொம்ப கம்மியான எண்ணெயே போதுமானது. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளி மூலமாக நம்ம செல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுதோ அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நில ஒளியில் ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். உங்களால் முடியும்னா நில ஒளியில் ஒரு 10 நிமிஷம் டெய்லி நைட் வாக்கிங் போகலாம், அல்லது நிலாவை பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். இது வந்து நம்ம செல்ஸை ரொம்பவே அமைதிப்படுத்தி தூங்குறதுக்கான தயார்படுத்துது. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நிம்மதியான தூக்கத்துக்கு தயாராக போகலாம். கண்டிப்பாக இந்த மாற்றங்களை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.